ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு கிரேவி செய்ய முதல்ல ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ரெண்டு தக்காளி நான் எடுத்திருக்கேன். ரெண்டு தக்காளியை கட் பண்ணி போட்டுட்டு அது கூட கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்காக, ஒரு ஸ்பூன் சோம்பு, இது நல்லா நம்ம அரைச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. பேன் சூடாயிட்டு எண்ணெய் 4 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு, அதில் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கடுகு உளுத்த மட்டும் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியட்டும். ஜீரகம் சேர்த்தா மணமாக நல்லாயிருக்கும். ஒரு முறை சேர்த்து பாருங்கள், பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும். வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்க்கும் பொழுது உருளைக்கிழங்கு கிரேவி நல்லாயிருக்கும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லை, ஓரளவுக்கு செவந்தாடே போதும். வெங்காயம் ஓரளவுக்கு செவந்துருச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் இப்போது மீடியம் சைஸ் 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடணும். மஞ்சள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு மஞ்சள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் சேர்த்து நல்லா வதங்கட்டும். எண்ணெயிலேயே வதங்கணும். ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நம்ம வதக்கிக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலரி விடணும். ஒரு 1 நிமிஷம் இது நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம காரத்துக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அது ஃப்ளேவருக்காக போட்டிருக்கோம். இப்போது நமக்கு தேவையான அளவு, எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் காரம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு காரம் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும்.
கொஞ்சம் மிளகு தூளும் சேர்த்துக்கிறேன் மிளகு தூள் சேர்த்து செஞ்சோம் அப்படினா டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும் அடுத்து गरम मसाला கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் இந்த டைம்ல நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நமக்கு உப்பு தேவையோ நம்ம உப்பு சேர்த்துட்டு இந்த டைம்ல நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சம் உருளைக்கிழங்க வேக விடலாம் இப்போ நம்ம இந்த மிக்ஸி பாக்ஸியே அப்படி அலசி ஊத்திட்டோம் அப்படினா பாருங்க மணமா இருக்கு இப்பவே ஒரு 2 நிமிஷம் வேகட்டும் இப்போ உருளைக்கிழங்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு பாருங்க இப்படி இருக்குnte கிரேவி ஆயிடுச்சு பாருங்க இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு பார்க்கலாம் பாருங்க இப்போ நம்ம லேசா கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் சுவையான உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்மளுடைய உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு சுவையான கிரேவி சூடா சாப்பாட்டோட நம்ம சேர்த்து சாப்பிடும் பொழுது மிக மிக சுவையா இருக்கும் இது போல வீடியோக்கள் நீங்க பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க थैंक यू